அனைவருக்கும் வணக்கம். எதிர்க்கட்சியெல்லாம் ஒன்று சேர்ந்து இப்போதான் பிள்ளையார் சொல்லி போடுது, அதுக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனையா? இன்று பீகார் மாநிலம் பாட்னாவில் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு எதிர்க்கட்சி தலைவர் ஒன்று கூடி மத்தியில் ஆளும் பாஜகவை வீழ்த்த யூகம் வகுத்திருக்காங்க. இது செய்தி. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர்கள் ஒன்று கூடுவதற்கு அங்கு வைக்கப்பட்ட பேனர்களில் பிரதமர் வேட்பாளர் யார் என்ற கேள்வி இப்பவே எழுந்திருக்கு. மத்தியில் ஆளும் பாஜக தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஆட்சியை பிடித்து வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் எண்ணத்தில் இப்போதே 9 ஆண்டுகால சாதனை கூட்டத்தை நடத்திட்டு வருது. அதே வேளையில் நாடு முழுக்க உள்ள எதிர்க்கட்சிகள், கிட்டத்தட்ட 18 எதிர்க்கட்சிகள் இப்போதுதான் ஒன்று கூட முற்பட்டு இருக்காங்க, மோடியை வீழ்த்த யூகம் வகுத்துட்டு இருக்காங்க. பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் மற்றும் துணை முதல்வர் தேஜஸ்வி பிரசாத் யாதவ் முன்னின்று நடத்தும் இந்த கூட்டத்திற்கு கிட்டத்தட்ட 20 முக்கிய தலைவர்கள் பங்கேற்கின்றனர். இவர்களை வரவேற்கும் விதமா அவரவர் கட்சி சார்பில் போஸ்டர் ஓட்டப்பட்டிருக்கு. இந்த போஸ்டர்ல வந்த பிரச்சனையை இந்த வீடியோ கடைசியில நான் பேசுறேன். அதுக்கு முன்னாடி 2024 மக்களவைத் தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் ஒன்றிணைப்பு எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பது மிகப்பெரிய கேள்வி. அதாவது பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்றால் ஒவ்வொரு தொகுதியிலும் எதிர்க்கட்சிகள் சார்பில் ஒரே ஒரு வேட்பாளர் தான் என்ற கான்செப்டாக தான் இப்போது முக்கியமாக ஒன்று கூடுறாங்க எதிர்க்கட்சிகள். அந்த வகையில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 180 தொகுதிகளில் அந்தந்த மாநில கட்சிகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பதாக கருதுறாங்க. இந்த குறிப்பிட்ட தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிடக்கூடாது நினைக்கிறாங்க எதிர்க்கட்சிகள். இந்த பட்டியல் வரிசையில் பஞ்சாப், டெல்லி, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், கேரளா, தெலுங்கானா, சில யூனியன் பிரதேசங்களும் இருக்கு. அதே போல கூட்டு கழிச்சு பார்க்கும்போது ஒரு ரவுண்டா சொல்லணும்னா கிட்டத்தட்ட 220 தொகுதிகளில் காங்கிரஸ் மற்றும் பாஜக இடையே நேரடி போட்டி இருக்கும் என எதிர்க்கட்சிகள் நினைக்குது. இந்த பட்டியலில் ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், குஜராத், ஹிமாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாம், ஆந்திரா, கர்நாடகா, உத்தரகாண்ட், ஒடிசா மற்றும் சில யூனியன் பிரதேசங்கள் இருக்கு. இந்த கால்குலேஷன் படி பார்த்தா காங்கிரஸ் கூட்டணி அமைச்சிருக்கிற தொகுதிகள்னு பார்த்தீங்கன்னா 142, அதாவது தமிழ்நாடு, புதுச்சேரி, மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், பீகார், இந்த மாநிலங்களில் காங்கிரஸ் அந்தந்த மாநில கட்சிகளோட கூட்டணி வைத்து 142 இடங்கள் இருக்கு. இந்த விஷயத்தை அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது வரும் தேர்தலில் பாஜகவை நேரடியாக எதிர்க்கும் காங்கிரஸ் குறைந்தபட்சம் 100 தொகுதிகளாவது மீண்டும் வெற்றி பெற வேண்டும். அதே போல அந்தந்த பிராந்திய கட்சிகள் கிட்டத்தட்ட 100 இடங்களில் வெற்றி பெற திட்டமிடணும். அதன் பிறகு காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் ஒரு 100 இடத்துல வென்றால்தான் எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து ஆட்சி அமைக்க முடியும் என நிலை இருக்கு. சரி, சரியா தான் போயிட்டு இருக்கு, இது என்ன குத்தம் கண்டுபிடிச்சிட்டீங்க இப்போ நீங்கன்னு கேட்கலாம். ஆனால் இப்போ தான் சில விஷயம் மக்களை சிந்திக்க வச்சுட்டு இருக்கு. நல்லா கவனிங்க மக்களே, எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்வது என்பது இமாலய வெற்றியாக இருந்தாலும் உங்களை யார் அடுத்த பிரபுதேவா என்பது போல நம்முள்ளே யார் அடுத்த பிரதமர் வேட்பாளர் என்பதே எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு உண்டாகும் எண்ணம். அதனால்தான் காங்கிரஸ் அல்லாத மற்ற கட்சிகள் என்ன கருதுறாங்கன்னா, முதல்ல நம்ம பாஜகவை வீழ்த்த மட்டும் திட்டம் போடுவோம், தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு பிரதமர் வேட்பாளர் பேச்சுக்கு போவோம்னு திட்டமிட்டு இருக்காங்க. அதாவது தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு பிரதமர் வேட்பாளர் பற்றி பேசணுமா வேண்டாமான்னு எல்லோருக்கும் தெரியும் தானே. அதனால அந்த டாபிக் பத்தி இப்ப பேச வேணாமே என ஆரோக்கியமான விவாதத்தை எதிர்க்கட்சிகள் முன் வைக்குது. ஆனா அதுக்குள்ள ஒரு போஸ்டரால சிறு குழப்பம் வந்திருக்கு. ஆம் ஆத்மி கட்சி அரவிந்த் கெஜ்ரிவால் பிரதமர் வேட்பாளர் என பாட்னா வரும் வழியில் வரவேற்புக்காக போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. இதனால நேற்று இரவே அந்த வழியா வந்த மற்ற கட்சியினருக்கு டென்ஷன் ஏறி இருக்கு. இது என்னடா வம்பா போச்சேன்னு இப்ப இல்ல இல்ல இதுக்கும் ஆம் ஆத்மிக்கும் தொடர்பே இல்லை. நகரின் ஒரு முக்கிய சாலை குறுக்கு வழியில் ஒட்டப்பட்டுள்ள இந்த சுவரொட்டியில் விகாஷ்குமார் ஜோதி என்பவர் பெயர் இருக்கு. அவர் ஆம் ஆத்மி கட்சியுடன் தொடர்பு இல்லாதவர் என ஆம் ஆத்மி கட்சியின் பீகார் பிரிவில் செய்தி தொடர்பாளர் பப்லு குமார் முண்டி அடிச்சுட்டு வந்து சொல்லியிருக்காரு. அடுத்ததா காங்கிரஸ் சார்பாக ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்ல மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் ராகுல் காந்தியை முன்னிறுத்தி போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது. அதை பத்தி பீகார் காங்கிரஸ் தலைவர் அகிலேஷ் பிரசாத் சிங் என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்கே பாருங்க, ராகுல் காந்திக்கு பிரதமர் அதிகாரத்துக்கு வரணும் என்றோ அந்த நாற்காலியில் அமர வேண்டும் என்றோ எண்ணம் இல்லை. அவர் நினைத்திருந்தால் அப்போவே பிரதமராகியிருந்திருப்பார். ஆனால் காங்கிரஸ் தொண்டர்கள் ராகுலை பிரதமராக்கணும்னு நினைக்கிறாங்க. தொண்டர்கள் நினைப்பதால் ராகுலும் அப்படியே நினைக்கிறார் என்று அர்த்தம் இல்லை. ஆனால் காங்கிரஸ் மற்றும் ராகுல் பாஜகவை வீழ்த்த யாரை வேண்டுமானாலும் பிரதமராக்கலாம் என சொல்லியிருக்காரு. இப்படி சொன்னதுக்கப்புறம் காங்கிரஸ் தொண்டர்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். மக்களும் இதை பற்றி ஒரு வியூகத்துக்கு வர முடியும் இல்லையா? ரைட்டு, அடுத்த சம்பவத்துக்கு போவோம். இப்போ தான் எதிர்க்கட்சியெல்லாம் ஒன்று சேர்ந்து பாஜகவை வீழ்த்த பிள்ளையா சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்குள்ளே இப்படி சொல்லிட்டீங்களே மாயாவதி அவர்களை என்று நினைக்கும் அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாங்க. அதாவது இந்த கூட்டத்துக்கு பகுஜன் சமாஜ் தலைவர் மாயாவதி அழைக்கப்படவில்லை. இதை பற்றி ஐக்கிய ஜனதாதள செய்தி தொடர்பாளர் தியாகி என்ன சொல்லியிருக்காருன்னா, வரும் மக்களவைத் தேர்தலில் பாஜகவை எதிர்த்து போட்டியிட விரும்பும் கட்சிகளை மட்டுமே நாங்கள் அழைத்திருக்கோம். ஆனால் எங்கள் அணியில் இடம்பெற மாட்டோம் என பகுஜன் சமாஜ் சொல்லுது. பிறகு எதுக்கு எங்கள் நேரத்தை வீணடிக்க வேண்டும் என கேள்வி கேட்டிருக்கிறாரு. அதுக்கு பதிலடி கொடுத்த மாயாவதி தனது ட்விட்டர் பக்கத்தில், உத்தரப்பிரதேசத்தில் 80 மக்களவைத் தொகுதி இருக்கு, இங்கு வெற்றி பெறுவது மிகவும் முக்கியமான ஒன்று. ஆனால் இவங்க ஒன்றிணையும் கட்சிகளின் செயல்பாடை பார்த்தா உண்மையான அக்கறை இருப்பதா தெரியல. ஆனால் இந்த கூட்டம் எப்படி இருக்குன்னா, ஆக்கப்பூர்வமாக மனதாரம் இணையிறதுக்கு பதிலாக ஏதோ கைகளை மட்டும் இணைத்துக் கொள்ளும் ஒரு சடங்காகத்தான் இருக்கும் என ஒரே போட சொல்லிட்டாங்க. இந்த விஷயம்தான் இப்போ ஹாட்டாக பேசப்பட்டு வருது. சரி, இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். அமெரிக்காவுக்கு ஸ்டேட் விசிட் சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு அங்கு குண்டுகள் முழங்க ராஜ மரியாதை கொடுத்தது அமெரிக்கா. நாடாளுமன்றத்தில் பிரதமர் பேசிய ஒவ்வொரு கருத்துக்கும் எழுந்து நின்று ஆரவார வரவேற்பு கொடுத்துருக்காங்க.
ஒரு முறை இருமுறை இல்லைங்க 15 முறை எழுந்து நின்று கைத்தட்டியிருக்காங்க. இதை தவிர ஒரு பக்கம் சுந்தர் பிச்சை, ட்விட்டர் நிறுவனர் எலான் மஸ்க், மைக்ரான் நிறுவனர் என லைன்ல நின்று பிரதமரை வந்து சந்திச்சுட்டு போறாங்க. கூடுதலாக நான் மோடியோட ஃபேன் சொல்லியிருக்காரு எலான் மஸ்க். இதெல்லாம் சும்மாவா சொல்றாங்க? அந்த அளவுக்கு இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து இனி எடுக்க உள்ள முக்கிய முடிவுகள் போர் விமான எஞ்சின் தயாரிப்பு, அதிநவீன ஆளில்லா விமானம், எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இந்தியாவிற்குள் எதிர்பார்க்காதவர்களின் முதலீடு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என பேசி உலக நாடுகளின் பார்வை இப்ப பிரதமர் மோடி பக்கம் தான் திரும்பியிருக்கு. இதுல ஹைலைட் என்னன்னா, இந்தியாவில் மொத்தம் 2500 கட்சிகள் இருக்கு. அதுல 20 மாற்றுக் கட்சியினர் அந்தந்த மாநிலத்தை ஆள்கின்றனர். 22 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருக்கு. இருந்தாலும் நாங்கள் அனைவரும் ஒரே கொள்கையில் நிற்போம், எங்களுக்கு ஒரே வாய்ஸ் தான் என சொல்லியிருக்காரு. அப்படி பிரதமர் உலக அளவில் வலிமை மிக்க நம்பர் ஒன் தலைவராக இருக்காரு. ஆனா எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து இந்திய தலைவரை தேர்ந்தெடுப்பதில் கூட இன்னும் இவ்வளவு குழப்பத்தோடு இருக்கே என்ற விமர்சனத்தை முன்னெடுத்துட்டு வராங்க பாஜகவினரும் பொதுமக்களும். இதாங்க இப்போ இந்திய அரசியல் களம் சொல்லும் செய்தி. மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.